எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போது சொல்ல போகிற கேட்க போகிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்கணுங்க, திரும்ப திரும்ப கேட்கணும். க்வெஸ்சன் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னோடய பண கஷ்டம் என் கூடவே இருக்க போகுது, என்றைக்கு தான் என்னை விட்டு போக போகுது அப்படின்னு உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த கேள்விக்கான விடையாகவும், அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் சேமிக்க முடியாதா, நான் செலவு பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு ஆழமான உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி, இது ரெண்டுக்குமான பதிலாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குரு சமை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளீஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறது உங்களுக்காக தான், ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, கணக்கு பாருங்கள். எதை கணக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்கிங்களா? உங்களோட சேலரி என்ன, எவ்வளோ வந்து உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களோட சேவிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எடுத்து வைக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களோட இன்கமும் நீங்கள் பண்ணுற செலவுகள் மொத்தமும் டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கு பாருங்கள். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேலி பண்ணுறது விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்காக கணக்கு பார்க்கணும் அப்படின்னா, கணக்கு பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பணம் தேவை நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலி வந்து ஒரு கரெக்டான க்ரோத்தை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். எனக்கு பண்ண தெரிலப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழக்கமாகவும் மாறிடும், நீங்கள் செய்யவும் ஆரம்பிச்சிருவீங்க. நான் மட்டும் சொல்லலைங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லோரும் சொல்லுவாங்க. இதில் நான் 7 க்வெஸ்சன் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 2 க்வெஸ்சன் மட்டும் நம்ம பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம பண்ணுறதுக்கு என்ன முயற்சியெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட முடிவில் இந்த 7 கேள்விக்கும் பதில் நம்மக்கிட்ட இருக்கும். நிச்சயமாக இருந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். இந்த வருஷத்தோட முடிவில் நம்ம எல்லோரும் ஒரு கரெக்டான சக்ஸஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபினான்ஷியலாக க்ரோத் ஆகணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். ஃபால் உங்களோட இன்கம்மை கணக்கு பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ கணக்கெல்லாம் போட்டாச்சு, போட்டதுக்கப்புறமா முன்ன பின்ன வந்து கணக்கு இடிக்குது அப்படின்னு வரும் இல்லையா? கணக்கு ஏன் இடிக்குது? நம்ம பட்ஜெட் போடல, அதுக்காக தான் இடிக்குது. பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்யூரேட்டாக உங்களோட ஃபேமிலிக்கு இவ்வளோதான் செலவாகும் அப்படின்னு துல்லியமாக கணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் என்ன, உங்களோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம படிப்படியாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். வருஷம் நம்மளோட டார்கெட்டாக நம்மளுக்கு என்ன கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த வருஷம் போகிறோம் அப்படின்ற ஒரு டார்கெட், ஒரு குறிக்கோளை தான் நம்ம எடுத்துகிட்டு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கலாம், உன்னோட கடன் அடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்கம்ல 50% அதிகமான பணத்தை என்னோட கடனுக்காக மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். இதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு. நாங்க என்னைக்கு நான் கடனை க்ளோஸ் பண்றேனோ அன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்காக நான் பட்ஜெட் விஷயத்துலயும் கடனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, பட்ஜெட்லயே உங்களோட கடனுக்கான அமௌண்ட்டை கொண்டு வந்துருங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், பட்ஜெட் தனியாகவும் கடனுக்காக தனியாக அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான பட்ஜெட் போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாக அதிலிருந்து மீண்டு வந்துட முடியும். அடுத்தது 3வது க்வெஸ்சனா, எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்மளோட சம்பளத்தில் 6 சம்பளத்தை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நானுமே இதை பண்ணலை, ஆனால் இனிமேல் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணும்போது அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன், ஒவ்வொரு மாதமும் நான் இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறேன் என்னோடய இன்கம்லேருந்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது எமர்ஜென்சி ஃபண்டு வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கோவிட் வந்துச்சு இல்லையா, அப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாப் இல்லாமல் போச்சு, நிறைய பேருக்கு ஹாஃப் சேலரி ஆச்சு, எங்களுக்கெல்லாம் ஹாஃப் சேலரியாக தான் ஆச்சு. அதனால தான் எங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டைட்டானதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் கூட.
மாதிரி நேரத்தில் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும், கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனுக்கான வட்டி கொடுத்து தான் ஆகணும், இஎம்ஐ போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இஎம்ஐக்கான அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும், லோன் போனால் லோனுக்கான அமௌண்ட் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டு விஷயத்தில் எந்த விதமான எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஒரு மாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் தானே வாங்குவோம். ஸோ கடனை நோக்கி நம்ம தள்ளப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேலும் அப்போ நம்மளுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ரொம்ப ரொம்ப நீடடான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே இனி இந்த வருஷத்தில் இருந்தாவது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுலேருந்து ஒரு 6 மாதம் இல்லை அவ்வளோலாம் என்னால் முடியாது, ஒரு 3 மாதமாச்சும் எடுத்து வைப்போமே. என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முடியாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணால் தான் முடியும். முயற்சி பண்ணி பார்ப்போம், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வருஷம் முடிய முன்னாடி நம்ம 3 மாதம் அமௌண்ட்டையாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும். ஓகேவா? இது எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜாப் வந்து நம்மளுக்கு பிடிக்க இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நம்ம பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காகவும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 மாதம் நம்மளோட சேலரி நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 மாதத்தில் நம்ம வேலை தேடி புது வேலையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்க மாட்டோமா? இது 4th question, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம், சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறோம், சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமா? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு நம்ம வந்து ஒரு பணத்தை சேர்க்கும் போது அது வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். பணத்தை பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ப்ரொசீஜர் தான். நான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தடில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன். எண்டு ஸ்க்ரீனில் வந்து மணி சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 1 வருஷத்துக்கு என்ன தேவையோ அது வந்து சேவிங்ஸில் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது லாங் டேர்முக்கு பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க, கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர் சிஸ்டரையும் நான் வந்து நிறைய கேட்குறது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் கோல்டு ரேட் எப்படி இருந்துச்சு, இப்போ கோல்டு ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கும். நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நான் எப்போ சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 600 ரூபாய் கிடச்சிருக்கும். இன்னுமே இந்த வருஷம் கோல்டு ரேட் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது 6000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தோட கோல்டு ரேட் வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது இல்லையா, வருஷம் வருஷம் கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் போகுது. நம்ம இப்போ கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னும் சேர்க்கிற பணத்தை வந்து பண வீக்கத்துக்கு தகுந்த மாதிரியான முதலீட்டில் மாத்தினீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி பண வீக்கமும் நம்ம சேர்த்து அது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது நம்மளுக்கு நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் கரெக்டான ஒரு முதலீட்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும், அப்படின்னா தான் உங்களோட பணம் வந்து பல மடங்காக பெருகும். அப்புறம் இன்னொரு விஷயம், சேவிங்ஸை சொல்லும் போதேவும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக இப்போ இருந்தே நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க. யாரையும் எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான், ஆனால் நான் அவங்க வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே வச்சோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. இப்போ நம்மளுக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னா இன்னும் 30 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம நம்மளுக்கான பணத்தை சேர்க்க மாட்டோமா? மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சா கூட போதுமானது தான், அதுவே நம்மளுக்கு அதிகம் தான். கொஞ்சம் யோசிங்க பாஸ். இது 5வது வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்றது நமக்கு நமக்கானவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா பைக் கார் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்காக பண்ணலை, பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயத்தையும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் தகுந்த மாதிரியான பேக்கேஜை செலக்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயேவும் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட எதிர்காலத்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சேவிங்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த இடத்துல அது கரைஞ்சும் போயிடும், நம்மளோட ஆசைகள் அந்த இடத்துலையே முடிஞ்சு போயிடுது இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இன்சூரன்ஸ் வேணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள். இந்த இடத்துல நான் ஏன் பைக் கார் இதோட இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கீங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு ஃபைன் போட்டாலும் 500 ரூபாய் போடுறாங்கங்க, 2 தடவை அப்படின்னா 1000 ரூபாய். அதுக்கான பணத்தை நம்ம ஒரே தடவையை பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைனுக்கான பே பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு மிச்சமாகும் இல்லையா.
மாதிரி கரெக்ட் டைமுக்கு இன்சூரன்ஸை வந்து ரினீவல் பண்ணிடுங்க. என்னோடய இன்சூரன்ஸை வந்து ரினீவல் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த் பண்ண வேண்டியிருக்கும். என்னோட ப்ரீ பட்ஜெட் பிளானிங் இருக்கு இல்லையா, அதில் நான் பிப்ரவரி மந்த்துக்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதை நீங்கள் அப்போம்போது பாருங்கள். அது ஆன் டைமுக்கு எந்த ஒரு பேமெண்ட்னாலும் நம்ம பே பண்ணணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ரெண்ட் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு பே பண்ணுறது, லோனுக்கான அமௌண்ட் பே பண்ணுறது, வட்டி கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு பே பண்ணுறது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை சம்மந்தமாக வருது. கொஞ்சம் உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பீங்க, ஒரு 3 மாதத்தில் நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்போம். ஆனால் நம்மளால் கொடுத்துருக்க முடியாது. அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசணும்ல, என்னால் கொடுக்க முடியலை, இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் எப்படி உங்களுக்கு டைம் வந்து செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் எப்போவாச்சும் நம்ம அமௌண்ட் கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. இது இஎம்ஐயாவோ லோனாவோ இருந்துச்சு அப்படின்னா ஆன் டைத்துக்கு நம்ம பே பண்ணல அப்படின்னா அதுக்காக ஒரு வட்டி போடுவாங்க. அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா. கார்டில் கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு பே பண்ணுங்க. அப்படி உங்களால் பே பண்ண முடியல, யூஸ் பண்ண தெரில அப்படின்னா கிரெடிட் கார்டே உங்களுக்கு தேவையில்லை, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் கிரெடிட் கார்டுக்கு தான் இருக்கிறதுலையேவும் வட்டி அதிகம். மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்குறோம் இல்லையா, இதை ஆன் டைத்துக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட கிரெடிட் ஸ்கோரும் அதிகமாகும். நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையான சில லோன்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ வீடு வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதுக்கான மொத்த பணத்தையும் சேர்த்து வாங்குறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பாதி பேமெண்ட் நம்ம லோன்லையும் பாதி நம்ம கையிலேருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு லோனே கொடுப்பாங்க. ஏன் கடனாக வாங்கியிருந்த எந்த ஒரு பணத்தையும் கரெக்ட் டைத்துக்கு பே பண்ணுங்கள். எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் அதே மாதிரி லேட்டாக பே பண்ணாதீங்க. அதுக்கான ஃபைன் சார்ஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகாதீங்க. இது மூலமாக நம்மளால் நிறைய அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடியும். இதை வந்து நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது 1000 ரூபாயாக இருக்கலாம், 2000 ரூபாயாக இருக்கலாம், ஏன் 50,000, 1 லட்சம் அப்படின்னு எவ்வளோ பெரிய தொகையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் கேட்டால் தானே அவங்க கொடுப்பாங்க. கேளுங்க, கேட்க கேட்க தான் நம்ம கொடுத்த பணம் கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா பேர் வந்து நம்ம வாங்கின பணத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்னு நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்குறோம். என்ன மாதிரி நானும் கூட பணத்தை கொடுத்துட்டு வேறு ஒருத்தங்களுக்கு வட்டியும் கொடுத்துட்ருக்கிற சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கிறேன். கேட்காமையும் இல்லை, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இந்த மாதிரி இழுத்தடிக்கிற சில நேரங்கள்லாம் நம்ம ரொம்ப வெறுத்தும் போயிடுவோம். எப்படா கிடைக்கும், நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பண்ணோம், எதுக்காக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நம்மளுக்கு என்ன தோணும், கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு, நம்ம உழைச்ச காசு எப்போவும் எங்கேயும் போகாது, இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. விடாமுயற்சியோட அதுக்கான உங்களோட வேண்டுதலை வைங்க. எந்தெந்த வழிகள் எல்லாம் உங்களால் உங்களோட பணத்தை வந்து மீட்க முடியுமோ அதை அத்தனையும் நோக்கி நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக உங்களோட இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எப்பவும் உங்களை விட்டு போகாது. அந்த நம்பிக்கையை உங்களை விட்டு நீங்கள் என்றைக்குமே போக வச்சிடாதீங்க. இப்போ நான் உங்ககிட்ட 7 கொஸ்டின் வந்து கேட்டேன் இல்லையா, இந்த கொஸ்டினை தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கொஸ்டின். கொஸ்டின்ஸை உங்களை பார்த்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. அதுக்காக என்ன முயற்சி பண்ணணும், எப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான பதிலை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிங்க. அதுக்கான பதிலும் கிடைக்கும், ஈஸியாக உங்களோட பண பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையையும் சேர்க்கவும் முடியும், வாங்கவும் முடியும். எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். #குருசாமி பொண்ணை மறந்துடாதீங்க.